الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. தினமும் ஒரு ஹதீஸ் தொழுகை. ஹஸ்ரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நயவஞ்சகர்களுக்கு தொழுகையில் மிகவும் பாரமானது இஷா தொழுகையும் ஃபஜ்ர் தொழுகையும் ஆகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் முஸ்லீம். இன்ஷா அல்லாஹ் நாம் அந்த நயவஞ்சகர்களின் கூட்டத்தில் சேர்ந்து விடாமல் இன்ஷா அல்லாஹ் ஃபஜ்ர் தொழுகையும் இஷா தொழுகையும் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாம் எதன்படி கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. அன்பிற்கினியவர்களே, நம்முடைய இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொல்லுக்கேற்ப நமக்கு கிடைத்த இஸ்லாத்திற் குறித்தான ஒரு செய்தி ஒரு தகவலாக இருந்தாலும் அதை அனைவருக்கும் எடுத்து சொல்லுவோம், அதை அனைவருக்கும் உரக்கச் சொல்லுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.